பார்த்துட்டு இருக்கிற இந்த ஏரியா வந்து எங்களோட வில்லேஜு. அதாவது இந்த நவீன காலத்திலையும் வளர்ச்சி அடையாமல் இருக்கிற ஒரே கிராமம் தான் அது, எங்கள் கிராமம் தான். சரி, என்னை பற்றி உங்களுக்கு சொல்லணும்னா, நான் ஒரு ஸ்மால் ஆண்டர்பிரினருக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்மக்கிட்ட என்ன இருக்குங்கிறது இப்போதைக்கு நான் சொல்கிறோம். எல்லாமே லீகலாக பண்ணுறேன், எல்லா ஐட்டமும் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு கம்ப்யூட்டர் ஷாப் இருக்குது. அதாவது எல்லா வேலையும் பண்ணுற மாதிரி நம்ம வந்து சிஎஸ்சி சர்டிஃபிகேட் தான், சிஎஸ்சியில் வாங்கி வச்சுருக்கோம். எம்எஸ்எம்இலையும் இருக்குது சர்டிஃபிகேட்டு, லேப் சர்டிஃபிகேட்டும் இருக்குது. அதாவது நெட் சென்டரில், ப்ரௌசிங் சென்டரில் பண்ணுற எல்லா வேலையும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அந்த அடிஷ்னலாக நம்ம வந்து பிஸ்னஸில் இதில் வந்து கிராமன்றதால் அந்தளவுக்கு ஜெராக்ஸ் எதுவுமே மூவ் ஆகலை. ஸோ நம்மளோட ஏர்னிங்கை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுன்றதுக்காக அடுத்த கட்டமாக பண்ணது தான். என்கிட்ட இருந்த ஸ்மால் எல்லா நகையெல்லாம் கொஞ்சம் பேங்க்கில் வச்சுட்டு அடுத்தபடியாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, நார்த் இண்டியன்ஸ் இல்லைன்னா வந்து அதிகமாக பார்த்திங்கன்னா தார்பாய் வாடகை வந்து ஆந்திராவிலேருந்து வரவங்க தான் விட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம போயிட்டு கேட்கும் போதே ஒரு எம்பரேஜிங்காக இருந்தது. சரி, அதில் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்டமாக நம்ம மூவ் பண்ணது தான் இந்த தார்பாய். தார்பாய் இது சுமாராக போயிட்டுருக்கு. அண்ட் அடுத்தது நம்மகிட்ட ஒரு டாடா ஏசி இருக்குங்க. இது முடித்த உடனே இதை போட்டது எல்லாமே லோன் மூலிமா போட்டது தான், எல்லாம் ஓனாக போட்டதுலாம் கிடையாது. நம்மக்கிட்ட ஒரு ஸ்மால் ஹவுஸ் இருக்குது. என்னென்னா அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது, சரி சின்னதாக அப்படியே ஒரு இரும்பு கடை மாதிரி ஆரம்பிக்கலாம்னு பார்த்தேன். அதுவும் லீகலாக என்னென்ன வாங்கலாமோ அதை மட்டும் வாங்கணும், இல்லீகலாக எதுவுமே வாங்கக்கூடாதுன்ற மாதிரி முடிவு பண்ணாங்க. அடுத்துட்டு இப்போ ரீசெண்டாக நான் ட்ரை பண்ணதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோப்பு ட்ரை பண்ணேன், சோப்பு வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்காக சோப்பு எடுத்துகிட்டு போய் ட்ரை பண்ணேன். நெக்ஸ்ட்டு வந்து தூள் ஐட்டங்கள், கிராசரி, ஒன்றுனா ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். எப்படியாவது நம்ம வளரணும்னா நம்ம ஓடிக்கிட்டே தான் இருக்கணுன்றத வெளியில் காட்டாமல் இருந்தேன். சரி, இப்போ நம்மளோட பர்சனல் பிராண்டை இதை க்ரியேட் பண்ணும்போது கொஞ்சம் வெளியில் காட்டி தான் ஆகணும். ஏன்னா நம்ம ஒரு பர்சனல் பிராண்டிங்கை க்ரியேட் பண்ணுறோம், நம்மளால் இன்னும் ஒரு 4 பேர் இந்த வீடியோ பார்த்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, நானே வந்து மோட்டிவேஷன் பிளாக்லாம் நிறைய பார்ப்பேன். அதில் ஆஸ்ட்ரோகுலன் வந்து அவரோட வீடியோவை வந்து நான் நிறைய ஒரு 3 இயர்ஸ் பேக் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவர் என்னெல்லாம் பண்ணார் அப்படின்ற மாதிரியான வீடியோக்களை அவர் போட்டுகிட்டே இருப்பார். ஸோ நானும் விடாமல் பார்த்துட்டே இருந்தேன். சரி, நம்மளும் முடியும், நம்மளாலையும் ஏதாவது பண்ண முடியும்னா சின்ன சின்ன முதலீடுலாம் வச்சு தான் ஒன்று ஒன்று ஆரம்பிச்சிது. அந்த நான் ஏற்கனவே நம்ம சேனலில் எதை வச்சு எது வாங்கினேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட்டு சின்னதாக ஒரு பிரிண்ட்ரு வாங்கினேன், எந்த ஒரு அனுபவமும் இல்லாததால். நான் படிச்சிருந்தது பிரிண்ட்ரு வாங்கி, சரி லேப்டாப் மூலமா வச்சு போயிட்டு இருந்துச்சு. சரி, அடுத்தது நம்மளை எதிர்பார்க்குறாங்க, எதிர்பார்ப்பு பெருசாக இருக்குன்றதால அந்த ஹெச்பி பிரிண்டர் வாங்கினேன். ஹெச்பி பிரிண்டர் வாங்கிட்டு அதுக்கடுத்து கேனான் வாங்கினேங்க. இன்றைக்கி தான் கொஞ்சம் அது வேலை வச்சிருச்சு. அதுக்கடுத்தது தான் சிஸ்டம் நம்மளால் வாங்க முடிஞ்சுது. அதுக்கடுத்தது லேமினேஷன் மிஷின். ஒன்று ஒன்றா என்னெல்லாம் வாங்க முடியுமோ ஒன்று ஒன்றா தான் வாங்கினேன். தவிர மொத்தமாக வாங்குறதுக்கு நம்மக்கிட்ட பணம் கிடையாது. என் கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா 4 பொண்ணு, நான் ஒரு பையன். சரி, ஓகே, அவங்களுக்கும் செஞ்சு தான் ஆகணும். நம்மளோட கடமைன்றும்போது நம்ம கையிலையும் காசு இருக்கணும். ஆஃப்டர் த மேரேஜ் நம்ம கையில் எப்பயுமே காசு இருந்தால் நமக்கு நல்லது. ஸோ இன்னும் நிறைய என்னை பற்றி கேட்கலாம் நீங்கள் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நான் பண்ணுறேன். இன்னும் என்னென்னலாம் பிஸ்னஸ் நான் பண்ணிகிட்ருக்கேன்றத அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே சொல்கிறேன். நான் ட்ரை பண்ணுறது என்னென்னா, நான் ஒரு ஆண்டர்பிரினர் ஆகணும், ஒரு வெல் செட்டில்டு ஆண்டர்பிரினராக ஆகணுன்றது தான். மற்றபடி நம்ம இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. என்னோடய கையில் காசு வர்ற மாதிரியான எந்த ஒரு தொழிலையாக இருந்தாலும் பண்ணுவேன். அதில் 1 ரூபாய் கிடைச்சாலும் அந்த தொழிலை பண்ணுவேன். தவிர இந்த 1 கோடி ரூபாய் கிடைக்குதுன்றதுக்காக என்னோடய முதலீடை நான் என்னால் இழக்க முடியாது. ஸோ நிறைய நானும் அக்கௌண்ட்ஸ்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தேன். பட் இருந்தாலும் எதுலேயுமே ஒன்லி இன்வெஸ்ட் பண்ணது கிடையாது. என்னோடய சேஃப்டியை நான் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, 1 ரூபாயும் சம்பாதிக்கும் போது கஷ்டப்படுறோம் இல்லையா. அதனால் நம்மளோட அமௌண்ட் நமக்கு தெரிஞ்சு சேஃப்டியான இடத்துல இருக்கும்போது, இப்போ நம்ம ஒரு தொழில் பண்ணுறோம்னு வச்சிங்களேன், இப்போ ஒரு சோப்பு எடுக்கிறோன்னா கண்டிப்பாக நாளைக்கு அது 10 ரூபாயிலேருந்து 12 ரூபாயாக ஆகுமே தவிர
10 ரூபாயிலேருந்து 8 ரூபாய் ஆகிறதுக்கான சான்ஸ் சாத்தியக்கூறுகள் கிடையாது. ஸோ அதில் நமக்கு 1 ரூபான்றது ஒரு 30 பைசா 40 பைசா கிடைச்சாலும் அது ரெகுலரான இன்கம். அதனால் அதை வந்து நம்ம முறையாக எடுத்துக்கலாம். இல்லை நான் 500 ரூபா போட்டு 1000 ரூபா அதை கொடுக்குறேன்ற குரூப்பே நம்பாதீங்க. குறிப்பாக நான் ஆரம்ப காலகட்டத்தில் அப்படி தான் இருந்தேன். மை வீடியோ ஆடு, அந்த வீடியோ பார்த்தா ஆடு வரும் அப்படி இப்படின்னு சொன்னானுங்க. என் ஃப்ரெண்ட்ஸு தான் சொன்னாங்க, சரி நம்மளும் பார்க்கணும்னு சொல்லிவிட்டு ஒரு 2000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணேன். அந்த 2000 ரூபாய் என்னாச்சுன்னா 2000 ரூபாய் 2500 ரூபாய் ஆச்சு. வித்ட்ரா பண்ணால் 1400 ரூபாய் கூட நம்ம அக்கௌண்ட்டுக்கு வரல, வித்ட்ரா ஆயிடுச்சின்னு மட்டும் வந்துடுச்சு, ஆனால் கிரெடிட்டே நமக்கு கிடைக்கல. ஸோ அந்த மாதிரி லீகலாக நமக்கு பைசா கிடைக்குதுன்னா அதில் இறங்குனே தவிர இல்லீகலாக எதுலேயுமே இறங்கக்கூடாதுன்னு அன்றைக்கி நான் முடிவு பண்ணேன். ஸோ அன்னையிலேருந்து இன்னி வரலையும் ஓடிக்கிட்டே தான் இருக்குது. நிச்சயமாக வந்து நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும், ஓடினா தான் வாழ்க்கை வெற்றிகரமாக அமையும்னு நான் நம்புகிறேன். நீங்களும் நம்புங்க. ஸோ என்னை ஃபாலோ பண்ணிக்கங்க, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.